வணக்கம் இது சமூகம் டிவியின் இன்றைய உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாலிபான்கள் பிரித்தானியா இடையே தொடரும் பேச்சுவார்த்தைகள் தீவிரவாத குழுக்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை ஜப்பானில் பயன்படுத்தப்படுகின்ற மொடர்னா தடுப்பூசிகள் பழுதடைந்துள்ளதாக தகவல் ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்கா மீது கண்டனம் தெரிவித்துள்ளது சீனா சீனாவில் பரவும் புதிய வகை வைரஸினால் மரணம் சீன ராணுவத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டு அமெரிக்காவில் சீன மாணவர்கள் வெளியேற்றம் ஆப்கானிஸ்தானில் இருந்து பிரித்தானிய பிரஜைகள் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இயங்கிய பிரித்தானிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்த மக்கள் மற்றும் தலிபான்களினால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ள மக்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பிரித்தானியா இதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 31 முடிவடைந்ததுடன் குறித்த நடவடிக்கைகளையும் நிறைவு செய்துள்ளது. எவ்வாறாயினும் முழுமையாக பிரித்தானிய மக்கள் வெளியேற்றப்பட முடியவில்லை என்று பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. எனவே எஞ்சியுள்ள மக்களை வெளியேற்றுவது தொடர்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் நேற்றைய தினம் தலிபான்களுடன் பிரித்தானியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இதற்காக விசேடமாக நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானுக்கான பிரித்தானிய பிரதிநிதி டோஹாவில் உள்ள தலிபான் உயர் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அவர் குறிப்பிட்டுள்ளதன்படி தற்போது 150 - 200 பேர் அளவில் இங்கிலாந்திற்கு செல்வதற்கு தகுதியுடையவர்கள் ஆப்கானிஸ்தானில் எஞ்சியுள்ளதாகவும் அவர்களை மீட்பதற்கு தலிபான்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய ஆப்கானிஸ்தான் அயல் நாடுகளுக்கு சென்றுள்ள இங்கிலாந்து பிரஜைகளையும் மீட்பதற்கு விசேட அனர்த்த முகாமைத்துவ குழு ஒன்று குறித்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு 48 மணி நேரங்களுக்குள் சென்றடையும் என்று அறியப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து படைகள் வெளியேற்றப்பட்டமை தொடர்பாக மக்களுக்கு உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தீவிரவாதிகளுடனான அமெரிக்காவின் போர் இன்னும் முடியவில்லை என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடும்போது தீவிரவாதிகளை தாக்கவும் அவர்களது இலக்குகளை அழிக்கவும் நாடுகளில் பெருமளவு படைகளை அமெரிக்கா அணிவகுத்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தற்போதைய புதிய யுக்தி குறித்த நேரத்தில் குறித்த இலக்கினை தாக்கியளிப்பது. இதனை கடந்த வாரம் ஆப்கானிஸ்தான் ISIS தீவிரவாதிகள் மீதான தாக்குதலில் நாம் உணர்த்தியுள்ளோம். இவ்வாறான தகமைகள் மூலமாக அமெரிக்கா எதிர்வரும் காலத்தில் தீவிரவாதிகள் மீதான தாக்குதல்களை தொடரும் தற்போதைய பின்வாங்கும் நடவடிக்கை படைகளை அகற்றியுள்ளமை மாத்திரமே. இது போரின் முடிவு அல்ல. அமெரிக்காவிற்கு மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு தீவிரவாத கும்பலும் அமெரிக்காவின் தாக்குதலில் தப்ப முடியாது. அவர்களை அடியோடு ஒழிக்கும் வரையில் அமெரிக்கா ஓயாது மற்றும் ISIS அமைப்பிற்கு கூறுகின்ற செய்தி அவர்களுடான தாக்குதலை இன்னும் முடியவில்லை. அவர்களது நடவடிக்கைக்கு நிச்சயம் அமெரிக்கா உரிய தண்டனை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் பயன்பாட்டிற்காக அனுப்பப்பட்ட மொடர்னா தடுப்பூசிகளில் ஒரு தொகுதி பழுதடைந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜப்பான் மருந்தாளர் ஒருவர் அங்கே பாவனைக்கு எடுக்கப்பட்ட மொடர்னா தடுப்பூசி மருந்தில் சில கருப்பு பதார்த்தங்கள் கலந்திருப்பதை கண்டறிந்து அறிவித்ததை தொடர்ந்தே குறித்த தொகுதி பாவனைக்கு உகந்ததல்ல என்று அறியப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த வாரம் ஏற்கனவே ஒரு தொகுதி மொடர்னா தடுப்பூசிகள் பழுதடைந்துள்ளதாகவே அறியப்பட்டதுடன் 1.63 மில்லியன் டோஸ்கள் பாவனைக்கு உகந்தவை அல்ல என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது கனகவா மாகாணத்தில் 3760 பேர் அளவில் இந்த தடுப்பூசியை ஏற்கனவே போட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் ஒன்றியம் மொடர்னா நிறுவனத்தின் மீது விசாரணை ஒன்றை மேற்கொள்வதற்கான ஏற்பாட்டினை செய்துள்ளது. குறித்த பழுதடைதலுக்கு காரணம் பொது செய்தலில் ஏற்பட்ட தவறாக இருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறியதை தொடர்ந்து அமெரிக்கா மீது விமர்சனத்தை முன்வைத்துள்ளது சீனா. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த சீன வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளர் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது அதன் படைகளை நிறுத்தி வைத்திருந்தமை அமெரிக்காவின் ஆதிக்க போக்கினையும் அது பிற நாடுகள் மீது தனது கொள்கைகளை திணிக்கும் விதத்தினையும் எடுத்துக் காட்டுகின்றது. தற்போது அமெரிக்க படைகள் வெளியேறியதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மண் சுதந்திரம் அடைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் எதிர்வரும் காலங்களில் புதிய பக்கம் ஒன்று ஆரம்பமாக உள்ளது என்று கூறியுள்ளார். அதேவேளை மிக விரைவாக முன் ஆயத்தங்கள் மற்றும் சரியான திட்டமிடலின்றி படைகள் பின்வாங்கப்பட்டமை ஆப்கானிஸ்தான் மக்களை அதிக அளவில் ஆபத்திற்கு உள்ளாக்கி உள்ளதாகவும் சீனா கூறியுள்ளது. மேலும் தலிபான்களுடன் இனிவரும் காலத்தில் நெருங்கிய தொடர்புகளை பேண உள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் அபிவிருத்தி செய்வதற்கும் சீனா தொடர்ந்தும் தலிபான்களுக்கு ஆதரவு வழங்கும் என்றும் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்ற ஆரம்பித்ததில் இருந்தே சீனாவின் உதவி தலிபான்களுக்கு மறைமுகமாக கிடைத்து வந்ததாகவே சர்வதேச ஊடகங்கள் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் தற்போது புதிதாக ஆந்த்ராக்ஸ் வகை வைரஸ் ஒன்று பரவி வருவதோடு இதுவரையில் மொத்தமாக 3 மாகாணங்களில் இது இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு இதுபோன்ற வைரஸ் தாக்கம் இருந்ததாகவும் அதன் பின் தற்போது மீண்டும் இது ஆரம்பமாவதாகவும் அறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸினால் இதுவரையில் ஒரு மரணம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சீனாவின் ஷெல்லாங் மாகாணத்தில் இந்த வைரஸ் பரவி வருவதுடன் இதுவரையில் 5000 பேரளவில் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தற்போது மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் 2 நபர்களுக்கும் இந்த தொற்று உறுதியாக இருந்ததுடன் இதில் 14 வயது மாணவர் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த மாணவனுக்கு காய்ச்சல், உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்ததாக அறியப்பட்டுள்ளது. இந்த மாணவனுடன் தொடர்பில் இருந்த நபரே 2வது பாதிக்கப்பட்டுள்ளார். ஆந்த்ராக்ஸ் நோய் பெரும்பாலும் ஆடு மாடுகள் போன்ற பண்ணை விலங்குகளிலிருந்து பரவுவதாக அறியப்பட்டுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று வந்த 3 சீன மாணவர்கள் அண்மையில் அமெரிக்காவினால் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். இவர்களது தொலைபேசியில் இருந்த புகைப்படங்களில் குறித்த நபர்கள் ராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுவது போன்ற புகைப்படங்கள் காணப்பட்டமையால் மாணவர்கள் சீன ராணுவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற கருத்தில் குற்றம் சாட்டப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பல தடவை சீனாவைச் சேர்ந்த உளவு பிரிவினர்கள் அமெரிக்க மக்கள் மத்தியில் ஊடுருவி இருந்தமை அறியப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிக கரிசனையுடன் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. எவ்வாறாயினும் சீனா அமெரிக்காவின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.